السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஸ்டுடியோ இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக நாம் ரமலானை பயன்படுத்துவது எப்படி என்ற தலைப்பிலே சில முக்கியமான செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே ரமலானை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அதை நாம் பயன்படுத்த வேண்டும். ரமலானை நம்முடைய ஈமானை அதிகரிப்பதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கான நிறைய அமல்களை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. அதிலே பிரதானமான ஒரு அமல் தான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பை பொறுத்தவரையில் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, ரமலான் மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பருவ வயதுள்ள புத்தி சுவாதீனம் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் இந்த நோன்பை நோக்க வேண்டும். நோன்பை விடுவதற்கு சிலருக்கு இஸ்லாம் சலுகை வழங்கி இருக்கிறது. உதாரணமாக நோயாளிகள் ரமலானில் நோன்பை விட்டுவிட்டு பிறகு அவர்கள் நோன்பை கலா செய்து கொள்ள வேண்டும். அதேபோன்று பிரயாணத்தில் இருப்பவர்கள், நோயாளிகள், அதேபோல வயோதிபர்கள், மாதவிடாய் பிரசவத்தூற்றுள்ள பெண்கள், அதுபோல பால் கொடுக்கக்கூடிய கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், இவ்வாறானவர்கள் சலுகை அளிக்கப்பட்டவர்கள். இவர்களுடைய சட்டங்களை நீங்கள் உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அல்லாமல் இந்த சலுகை கொடுக்கப்படாமல் இருக்கின்ற பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். நோன்பை நியாயமான காரணங்கள் இல்லாமல் ரமலானில் நோக்காமல் விடுவது பெரும் பாவமாகும். ஒரு மனிதர் நோன்பை மறுத்த நிலையில் நோன்பை விடுவாராக இருந்தால் நிச்சயமாக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். ஆனால் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு ஒருவர் ரமலானிலே நோன்பு பிடிக்காமல் விட்டால் அவர் பெரும்பாவத்தை செய்கிறார். இதற்காக இவர் தௌபா செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அந்த நோன்பை அவர் பிறகு கலா செய்ய வேண்டும். இந்த நோன்பு நம்மீது கடமையாக்கப்பட்ட நோக்கம் நம்முடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களிடம் தக்வா வருவதற்காக வேண்டி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்ப நோன்பு உள்ளத்தில் தக்வாவை அதிகரிக்க செய்யும். இப்போ தக்வாவை அதிகரிக்க செய்வது என்பதுதான் ஈமானுடைய புதுப்பித்தலாக காணப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நோன்பு நோக்கக்கூடிய நிறைய பேர் ஈமானை தக்குவாவை அதிகரிக்கக்கூடிய நிலையில் நோன்பு நோற்பதில்லை. நோன்பு வெறும் ஒரு சடங்காக நம்மால் நோக்கப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். சஹருடைய வேளையில் எழுந்திருக்கிறார்கள், நிறைய சாப்பிடுகிறார்கள், பிறகு சிலர் மஸ்ஜிதுக்கு சென்று தொழுவார்கள். அதிலும் குறிப்பாக நோன்பு ஆரம்ப பத்தில் நீங்கள் பார்த்தால் ஃபஜ்ர் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு செல்வார்கள். இரண்டாவது பத்தாகும் போது மஸ்ஜிதிற்குள் வருகிற எண்ணிக்கை குறைந்துவிடும். வீட்டிலே தொழ ஆரம்பிப்பார்கள். எப்படியோ ஃபஜ்ருக்கு பிறகு தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். சிலர் புஹர் நேரம் வரைக்கும் தூங்குவார்கள், சிலர் அதிகமான நேரங்கள் தூங்குவார்கள். பிறகு அவர்கள் எழுந்திருந்தால் இஃப்தாருக்கு ரெடியாகிற நேரமாகிவிடும். எனவே இஃப்தாருக்கு தயாராகுவார்கள். இஃப்தாரை அவர்கள் விதவிதமான உணவுகளை கொண்டு அலங்கரித்து நிறைய சாப்பிட்டு நோன்பு திறப்பார்கள். அதற்கு பிறகு அவர்கள் வளமை போன்று இருந்து கொள்வார்கள். இப்படி நோன்பை அவர்கள் எதிர்கொள்கிற காரணத்தினால் ரமலான் முடியும் போது ஈமான் அதிகரித்து காணப்பட வேண்டிய ஒரு முஸ்லிமுடைய நிலை அவன் ரமலானில் இருந்தது ரமலானுக்கு முன்னர் இருந்ததை விட ஒரு மோசமான நிலைக்கு செல்கிறான். அதனால்தான் நம்முடைய சமுதாயத்தில்
நோன்பு நோக்கிற நிறைய பேரை நீங்கள் பார்த்தால் ஷவ்வால் குறை தென்பட்டதும் சிலர் பெருநாளைக்கு ரெடியாகிறார். எப்படி ரெடியாகுவார்கள்? கிளீன் ஷேவ். அதாவது ஈமான் அதிகரித்து நிற்கிற ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதற்கு ஆசைப்பட வேண்டும். அவருடைய உள்ளத்தில் தக்குவா அதிகரித்திருக்கும். எனவே சுன்னாவை அவர் ஹயாத்தாக்க வேண்டும். இப்போ குறைந்தது இந்த தாடியை வளர்க்க முடியாத ஒரு நிலைக்கு அவர் போகிறார் என்றால் அவருடைய ஈமான் அதிகரித்திருக்கிறதா குறைந்திருக்கிறதா? உண்மையிலே ஈமான் அதிகரித்திருந்தால் அவர் தாடியை வைப்பார். இது போக இன்னும் பலரை நீங்கள் பார்க்கலாம். பெருநாள் தொழுகை முடிய ஜாகிரியத்தான காரியங்களிலே ஈடுபடுவார்கள். பெண்கள் ஆண்கள் எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய இடங்களுக்கு போவார்கள். இன்னும் சில சகோதரர்களை நீங்கள் பார்த்தால் சினிமா தியேட்டர்களுக்கு போய் வளமையாக போனிலும் கம்ப்யூட்டரிலும் டெப்பிலும் சினிமா படங்களை பார்த்து கொண்டிருந்தவர் பெருநாளைக்கு ஸ்பெஷலாக தியேட்டருக்கு சென்று படம் பார்க்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இவைகளெல்லாம் ஈமான் பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதற்கான அடையாளங்களை தவிர கூடியிருக்கிறது என்பதற்கான அடையாளம் அல்ல. ரமலானில் 29 நாட்கள் 30 நாட்கள் ஒருவர் நோன்பு நோக்கிறார் என்றால் நிச்சயமாக தர்க்க ரீதியாக அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். ஆனால் ஈமான் அதிகரிக்கவில்லை எனும் போது நோன்பை அவர் சரியான முறையில் நோக்கவில்லை. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பி ஃலைஸ லில்லாஹி ஹாஜதுன் ஃபி அன் யதஅ தஆமஹு வஷராபஹு. யார் ஒருவர் ஹராமான பேச்சுக்கள் பேசுவதையும் ஹராமான செயல்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. இப்ப நோன்பு நோற்பது என்பது வெறுமனே சஹருக்கு எழுந்திருந்து சஹர் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு பிறகு சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பதல்ல. நோன்பு திறப்பது என்று நோன்பு நோற்பது என்று சொன்னால் ஒரு மனிதருடைய வாயும் வயிறும் நோன்பு நோற்பது போன்று அவருடைய கண்ணும் நோன்பிருக்க வேண்டும், அவருடைய காதும் நோன்பிருக்க வேண்டும், ஏன் அவருடைய சிந்தனையும் நோன்பிருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அஃசி அல்லாஹு தஆலா சொல்வதாக அஃசியாமு லி வ அன அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஏனைய வணக்கங்கள் யாருக்குரியது? தொழுகை வேறு யாருக்கு முடியதா? ஜக்காத் வேறு யாருக்கு முடியதா? இல்லை, எல்லா வணக்கங்களும் அல்லாஹுக்குரியதுதான். நோன்பை ஏன் பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று கேட்டால், ஒரு மனிதன் நோன்போடு இருக்கும் போது ஒவ்வொரு செகண்டும் தன்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்கிறான். அவன் தனிமையில் இருந்தாலும் சரி, மக்களோடு மக்களாக இருந்தாலும் சரி, அவன் வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்கிற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறான். அவனுடைய சிந்தனை ஒருநிலைப்படுத்தப்படுகிறது. அவனுடைய வாய் நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய கண் நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய காது நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய சிந்தனை நோன்பு நோக்க வேண்டும், அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் நோன்பு நோக்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் நோன்பு நோச்சால் நிச்சயமாக அவனுடைய நோன்பு அவனிடத்தில் ஈமானை அதிகரிக்க செய்யுமா? இல்லையா? கண்டிப்பாக ஈமான் அதிகரிக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலையை பார்த்தால் நோன்பிருக்கிறோம், ஹராமான விஷயங்களை தாராளமாக பேசுகிறோம். புறம் பேசுவது, பொய் பேசுவது, வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக போய் பேசி நோன்போடு இருப்பார்கள். நோன்பு திறப்பதற்கு விசேடமான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வார்கள், ஆனால் பொய்யை விட மாட்டார்கள். அதே போன்று புறம் பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் புறத்தை எல்லா களங்களிலும் நின்று பேசுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். அவ்வளவு சொல்லுகிறவர்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆபாசங்களை பேசக்கூடியவர்கள் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதே போன்று அவர்களுடைய பார்வை நோன்று நோக்க வேண்டும், ஆனால் ஹராமை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நேரடியாக பார்ப்பவர்களும் பார்க்கிறார்கள், அல்லது இந்த மீடியாக்களின் ஊடாக ஹராமை பார்க்கிறவர்களும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப கண் நோன்பு நோக்கவில்லை, வாய் நோன்பு நோக்கவில்லை, காதால் எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இசை கேட்கிறார்கள், அசிங்கமான பாடல்களை கேட்கிறார்கள், பொய்யை கேட்கிறார்கள், புறம் பேசுவதை கேட்கிறார்கள். இப்ப காதும் நோன்பு நோக்கவில்லை. இப்ப வெறுமனே அவர்களிடத்தில் நோன்பு நோற்றிருப்பது வாயும் வயிறும் தான். இந்த வாயும் வயிறும் நோன்பு நோற்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஏனைய உறுப்புகள் நோன்பு நோக்காத போது அவருக்கு கிடைப்பது பசியும் தாகமும் மாத்திரம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், மல்லம் யதா கௌல ஸூர் வல் அமல பி
فليس لله حاجة في أن يضع طعامه وشرابه யார் ஹராமான பேச்சுக்கள் பேசுவதையும் ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ, நன்றாக அந்த ஹதீஸை புரிஞ்சு கொள்ளணும். யார் ஹராமான பேச்சுக்கள் பேசுவதையும் ஹராமான காரியங்களில் ஈடுபடுவதையும் விடவில்லையோ, அவர் பசியோடும் தாகத்தோடும் இருப்பது அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஹராமான பேச்சுக்களிலிருந்து நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். வரும் பழக்கத்தில் இருந்தது வரத்தான் செய்யும், ஆனால் நாம் தான் நம்மை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி குடிக்காமல் சாப்பிடாமல் மனதை கட்டுப்படுத்துகிறோமோ, அதே போன்று ஹராமானவற்றை பேசாமல் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். ஹராமானவற்றை பார்க்காமல் கண்ணை கட்டுப்படுத்த வேண்டும். ஹராமானவற்றை கேட்காமல் காதை கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு உறுப்புகளையும் கட்டுப்படுத்தி இந்த ரமலானிலே நாம் நோன்பு நோற்றால் நிச்சயமாக நம்முடைய உள்ளங்களில் தக்குவா வரும், நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானிலே நாம் நோன்பு நோற்றுகின்ற நேரத்தில் சரியான முறையில் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் இந்த நோன்பை நோற்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.